நான் வேணும் ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு சிப்பாய் இருந்தானா, அவன் சாவே இல்லாத சிப்பாய். அவனுடைய அவன்கிட்ட இல்ல, அது ஒரு மீன் போட்டு ஊட்டி வச்சிருந்தான். நம்ம சிப்பாய் ஒவ்வொரு தடவையும் போருக்கு போய் ஊர் திரும்பும் போதெல்லாம் ஒரு பெரிய சங்கு சத்தம் கேட்குமா, அந்த சத்தத்துக்காக இந்த மீனும் உயிரை பிடிச்சிட்டு காத்துட்டு இருக்கும். இந்த தடவை அந்த மீனுக்கு கேட்கல. சங்கு சத்தத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய மழை வெள்ளம் வந்து ஆடு மாடு குடிசைங்களோட சேர்த்து இந்த மீனையும் அடிச்சு கொண்டு போயிடுச்சு. உயிரே தொலைச்சு நின்ன சிப்பாய் எப்படியாவது தான் மீனை தேடி கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணி கையில ஒரு சங்கு எடுத்துட்டு போறப்பட்டான். பெரிய பெரிய காட்டை தாண்டி போக அது இவனை எங்க போறன்னு கேட்டுச்சு. இவன் மீனை பத்தி சொல்ல அந்த காட்டாரு அவசரம் புரிஞ்சு வேகமா அவனை எடுத்துட்டு போச்சு. ஏழு கடல்ல எந்த கடல்ல இருக்குன்னு தெரியாம அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தான் நம்ம சிப்பாய். மீன் மட்டும் கிடைக்கல. வந்த ஒரு ஒத்த மேகத்தை நிறுத்தி என் மீனை பார்த்தியா கேட்டான். இல்ல, ஆனா பார்த்தா நானே வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த மேகமும் என்ன கடந்து போச்சு. சாக கூட வழி இல்லாத சோகத்தில் இருந்தான் சிப்பாய். அப்ப ஒரு ராத்திரி இவனுக்காக தேட போன மேகம் திரும்ப வந்து மழையா கத்தி சிப்பாய்க்கு தகவல் சொல்லிச்சு. திட்டத்தோட நம்ம சிப்பாய் அவன் சங்கு எடுத்து ஊதினான். அந்த இருட்டு கடல்ல திடீர்னு நிலவையே காய்ச்சி ஊத்தின மாதிரி ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தோடு பார்வை மெல்ல நம்ம சிப்பாய் பக்கம் திரும்பிச்சு. இத்தனை நாளா கண்ணும் மனசும் தேடிக்கிட்டு இருந்த மீன் இப்போ சில அடி தூரத்தில் உயிரே திரும்ப கிடைச்ச சந்தோஷம் நம்ம சிப்பாய்க்கு. அவன் கூட சேர்ந்து அந்த கடலும் பூரிச்சு போச்சு. அந்த சங்கம் தான் வந்த வேலை முடிஞ்சதுன்னு அது பிறந்த கடலுக்கே திரும்பி போயிடுச்சு. திடீர்னு கடலே